ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் Admission in progress. CBSC KG212 contact 902589-5176. Metric 6212 contact 9344567484. For online admission, log on to www.kurunji Okay, property three paranga இஃப் தெர் ஆர் என் இன்டர்சேஞ்சஸ் ஆஃப் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ ஓகே ஒரு மேட்ரிக்ஸில் எத் ரோ அண்டு காலம் எத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க என் டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தென் த டிட்டமினுட் ஆஃப் த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டமன்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் டிட்டமினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ரிசல்ட் சரிங்களா ப்ராப்பர்ட்டி டூல நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா டூ ரோ ஆர் டூ காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் இன்டர்சேஞ்சிடு அப்படின்னு ஓகே டூ ரோ இல்லைனா டூ காலம்ஸ் இன்டர்சேஞ்சிடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம ஓகே அப்படி பார்க்குறப்ப உனக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன ஆகும்னு சொல்லியிருப்போம் சேஞ்ச் ஆகாது ஆனால் சைன் மட்டும் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ப்ராப்பர்ட்டி டூவில் டூ ரோ டூ காலம்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் எனி டூ ரோவையோ இல்லை எனி டூ காலத்தையோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எத்தனை டைமு ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க புரியுதா ப்ராப்பர்ட்டி டூவில் டூ ரோ இல்லைனா டூ காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க எத்தனை டைம் அப்படின்னா ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே அப்போ அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டிட்டமெண்ட் வேலி வந்து மைனஸ் போட்டு டிட்டமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருப்போம் கரெக்டு தானே டூ ரோ இல்லைனா டூ காலத்தை ஒரு டைம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டிட்டமெண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் டிட்டமெண்ட் ஏ இதுதான் ப்ராப்பர்ட்டி டூவில் நம்ம பார்த்துருப்போம் சரியா அதே மாதிரி சப்போஸ் அங்கே டூ டைம்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன வரும் ப்ளஸ் டிட்டமெண்ட் ஏன்னு வந்து நிற்கும் சப்போஸ் அடுத்தது என்ன செய்கிறான் ஃபோர் டைம்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறீங்க எனி டூ ரோ காலத்தை ஃபோர் டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க ஃபோர் டைம்ஸ் இன்டர்சேஞ்சு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு மைனஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னு வந்து நிற்கும் சரிங்களா ரேட்டிப்பீங்க பாருங்கள் இஃப் தேர் ஆர் என் இன்டர்சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க ஓகே என் இன்டர்சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்போ எத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஓகே எதை டூ ரோ ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ ஓகே ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோ எனி டூ ரோவிய காலத்தையோ எத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க என் டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டிட்டமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க

ஓகே அப்போ ஃபோர் டைம் இன்டர்சேஞ்சு பண்ணுறீங்கன்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் என்னடும் ப்ளஸ் டிடெமினட் ஏ அப்படிங்கிறது ஓகே அப்ப எத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்றீங்களோ அதுக்கு தான் எங்க ஃபார்முலா சொல்லிக்காங்க ஸோ ஜென்ரல் கேஸ் சொல்லிட்டாங்க இஃப் தேர் ஆர் என் இன்டர்சேஞ்சஸ் ஓகே அப்ப எனி டூ ரோ எனி டு காலத்தை எத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க என் டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அப்போ டிட்டமினன்ட் ஆஃப் த கிவன் ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் என் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது ஓகே ஒன் மார்க்லையும் கேட்பாங்க இந்த நோட்டேஷன்ஸ் கேட்கலாம் இல்லை அப்படின்னா அந்த எண்ணுக்கு பதிலாக கொடுத்துட்டு கூட உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம் சரியா ப்ராப்பர்ட்டி த்ரீ புரியுதுங்களா அடுத்து ப்ராப்பர்ட்டி போர் பாருங்க

அது இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் அப்போ என்ன சொல்கிறாங்க எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறாங்க கரெக்டா எனி டூ ரோ இல்லைனா காலம் மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிறோம் ஆர் ஐடென்டிக்கல் அப்போ டிட்டமென்ட் இஸ் ஜீரோ அந்த டிட்டமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும் ஓகே ப்ரூஃப் பாருங்கள் லெட் டிட்டமென்ட் ஏ ஈக்குவல்டு ஓகே டிட்டமெண்ட் ஏ ஈக்குவல்டு என்னென்னு சொல்லிக்கிறாங்க எனி டூ ரோ நான் என்ன எடுத்துக்கிறேன் ஆர் டூ ஆர் த்ரீ ரெண்டு ரோவை எடுத்துக்கிறேன் ஆர் ஐடென்டிக்கல்

ஏ டூ பி டூ சி டூ ஆர் த்ரீ என்னென்னு எடுத்துக்கிறேன் ஏ டூ பி டூ சி டூ அப்படின்னு எனி டூ ரோ ஐடென்டிக்கல் எடுத்துக்கணும் என்னென்னு சொல்லணும் டிட்டர்மெண்ட் இஸ் ஜீரோ அப்படிங்கிறாங்க அதான ப்ரூஃப் பண்ணணும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ரோ இருக்கு இல்லையா ஆர் டூவையும் ஆர் த்ரீ இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே இந்த இடத்துல ஆர் டூவையும் ஆர் த்ரீ என்ன செய்கிறேன் இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறேன் இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்க ஏ டூ பி டூ அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஏ டூ பி டூ சி டூ மேலே வந்துடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் பட் இங்கே தெரியாது ஏன்னா ரெண்டு ஐடென்டிக்கல் அப்படிங்கிறனால இந்த இடத்துல உனக்கு தெரியாது ஓகே ஆனால் என்ன செஞ்சுருக்கேன் பக்கத்தில் பாருங்கள் சின்ஸ் ஆர் டூ ஆர் த்ரீ என்ன செய்கிறேன் இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆர் டூ ஆர் த்ரீ என்ன பண்ணுறேன் இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறேன் ஓகே அப்போ எனி டூ ரோவை இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா டிட்டமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம் மைனஸ் ஆஃப் டிட்டமெண்ட் டெமென்ட் ஏ அப்படின்னு படிச்சிருப்போம் ப்ராப்பர்ட்டி டூ படி எனி டு ரோவை நீங்கள் இன்டெர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிடமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம் மைனஸ் ஆஃப் ஓகே இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருக்குது டிடர்மெண்ட் ஏவாக இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன் இந்த இந்த டிடர்மெண்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா எனி டு ரோ ஆர் டூ ஆர்த் என்ன செஞ்சுருக்கீங்க இன்ட்ரெச் சேஞ்ச் எனி டூ ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டூ படி என்னன்னு எழுவிங்க சைன் சேஞ்ச் ஆகும் டிடர்மெண்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும் ஓகே அப்போ என்ன போடுவேன் மைனஸ் போடுவீங்க டிடென்ட் வாலிங்கிறது என்னோட மென்ட் டிட்டமெண்ட் ஏ அப்ப மைனஸ் டிட்டமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் டிடர்மெண்ட் ஏ ஈக்குவல்டு ஆர்ட் டூ ஆர் த்ரீ ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஆர்ட் ஆர் த்ரீ ஐடென்டிக்கலாக எழுதிக்கிட்டேன் சரியா அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ட் டூ ஆத்ரையும் இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன் ஆர்ட் டூ ஆத்ரியை இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன் உனக்கு தெரியாது ஏன்னால் ஐடென்டிக்கல் தானே ஸோ ஆனால் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல ஓகேவா சப்போஸ் அப்படி இன்டர் சேஞ்ச் பண்ணேன்னா உனக்கு ப்ராப்பர்ட்டி டூ படி எப்படி எழுதுவீங்க இந்த இடத்துக்கு டிடர்மெண்ட் வேலியூ சேஞ்ச் ஆகுது சைன் சேஞ்ச் ஆகும்னு படிச்சிருப்போம் ஓகே அப்போ மைனஸ் அப்படின்னு போடுவோம் சைன் சேஞ்ச் ஆகும் அப்போ மைனஸ் இது என்னோடய டிட்டர்மெண்ட் டிடமெண்ட் ஆஃப் ஏ அப்போ மைனஸ் மைனஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா அப்போ டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது மைனஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏன்னு கிடைக்குது ஓகே இந்த மைனஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இந்த ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு என்ன ஆடும் ப்ளஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்க ஓகே ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ தி சிம்பிளாய்ஸ் இங்கே வரக்கூடிய டிட்டர்மினட் ஆஃப் ஏ இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இரண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண என்ன கிடைக்கும் டூ டைம்ஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே அப்போ டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பை டூ என்ன ஆயிடும் ஜீரோ அப்போ டிட்டமென்ட் ஏ ஜீரோ அப்போ என்ன வந்துருச்சு ப்ரூஃப் ப்ரூஃப் வந்துருச்சா டூ ரோ ஆர் டூ காலம்ஸ் ஐடென்டிக்கலா இருந்தது அப்படின்னா டூ ரோ ஆர் டூ காலம்ஸ் ஐடென்டிக்கலா இருந்தா வேல்யூ ஜீரோ அப்படின்னு ப்ரூஃப் சொல்லிக்கிறாங்க அப்போ எனி டூ ரோ எடுத்துக்கிறோம் ஆர் டூ ஆர் த்ரீ ஐடென்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறப்ப உனக்கு என்ன கிடைக்கிது டிட்டமெண்ட் ஏ ஈக்வல் டு ஜீரோ கிடைக்கிது ஓகே ப்ரூஃப் ஓகே ஹென்ஸ் ப்ரூவ் ஓகே அடுத்து ப்ராப்பர்ட்டி ஃபைவ் பாருங்க ओके कॉलम ऑफ़ आफ् मैट्रिक्स कैपिटल ए ஓகே இஃப் எ ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஏ ஸ்கேலர் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ அப்படிங்கிறாங்க ஓகே ஒன்று ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க எனி இஃப் எ ரோ அந்த மேட்ரிக்ஸில் ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலத்தை நீ என்ன செய்கிற அப்படின்னா ஓகே அந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ அதில் இருக்கக்கூடிய எனி ரோ ஏதாவது ஒரு ரோ இல்லைன்னா எனி ஒன் காலத்தை நான் என்ன செய்கிறேன் ஒரு ஸ்கேலரால் மல்டிப்புள் பண்ணுறேன் சரியா ஒரு ஸ்கேலரால் மல்டிப்புள் பண்ணுறப்ப இன்னொரு ரோ கிடைக்கிது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய திரும்ப பாருங்க இஃப் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ கரெக்டாக எனி ரோ ஒரு ரோ எடுத்துக்கிற மேட்ரிக்ஸில் இஃப் ஏ ரோ அப்படிங்கிறாங்க எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ ஈஸ் எ ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ ஆர் காலம் ஓகே அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ரோ அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு ரோ கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே அப்போ இஃப் ஏ ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோ எடுத்துக்கிறேன் இஸ் ஏ ஸ்கேலர் மல்டிப்ளை ஆஃப் அனதர் ரோ அப்படிங்கிறாங்க இன்னொரு ரோவை ஏதாவது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகேவா ஆஃப் ஏ தென் இட்ஸ் டிட்டமினன்ட் இஸ் ஜீரோ அப்படிங்கிறாங்க அப்போ அந்த டிட்டமன்ட் வேல்யூ என்ன ஆகும் உனக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ரைட் எக்ஸாம்பிள் பாருங்கள் டிட்டமினென்ட் ஏ எடுத்துக்கிறேன் டிட்டமெண்ட் ஏ என்ன அப்படின்னா டிடமினட் ஆஃப் ஒன் டூ த்ரீ அடுத்தது டூ ஃபோர் சிக்ஸு அடுத்து மைனஸ் ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிறது கரெக்டாக மைனஸ் ஒன் ஜீரோ டூ கரெக்டா இப்போ இதில் ஆர் ஒன் பாருங்களேன் ஒன் டூ த்ரீயா ஆர்ட் என்ன வந்திருக்குது டூ ஃபோர் சிக்ஸு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆர் ஒன் இருக்குது இல்லையா ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணோம் ஆர் டூ கிடைக்குமான்னு பாருங்கள் ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணோம் ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு டூ ஃபோர் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு அப்போ ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கிது ஆர் டூ கிடைக்கிது கரெக்டாக ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கிது ஆர் டூ கிடைக்குது அப்படி கிடைச்சிச்சுன்னா அப்போ என்னென்னு சொல்லிடலாம் அப்போ இந்த இந்த ரோ டிட்டமெண்ட் இஸ் ஜீரோ அதான அவங்க சொல்கிறாங்க ஒரு மேட்ரிக்ஸில் எனி ஒன் ரோ ஒன் என்ன செய்கிற ஒரு ஸ்கா ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு ரோ கிடைச்சிது அப்படின்னா அப்போ டிட்டமெண்ட் வேல்யூ என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க அந்த டிட்டமெண்ட் வேல்யூ இஸ் ஜீரோ அப்படிங்கிறாங்க சரியா அப்போ இங்கே டிட்டமெண்ட் ஏ ஈக்குவல்டு இங்கே பாருங்க ஆர் ஒன் ஒன் டூ த்ரீ ஆர் டூ பார்த்தா டூ ஃபோர் சிக்ஸு இங்கே ஆர் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்குது கரெக்டாக அப்போ கண்டிப்பாக இந்த டிட்டமெண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஃபைவ் படி இந்த டிட்டமெண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரிசல்ட் ஓகே ஸோ இதெல்லாம் எல்லாமே சம்மில் யூஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டி ஃபோர் பாருங்கள் எனி டூ ரோ ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஒரு மேட்ரிக்ஸில் எனி டூ ரோவோ இல்லை காலமோ ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிட்டமெண்ட் வேல்யூ ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சம் ஒன் மார்க்லையும் கேட்பாங்க சம்மில் இந்த எக்ஸை செவன் பாயிண்ட் டூவில் மேக்ஸிமம் சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நொட்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் நம்ம ஓகேங்களா அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஃபைவ் பார்த்துக்க இஃப் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் எ ஸ்கேல மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ அப்படிங்கிறாங்க ஒரு மேட்ரிக் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அந்த மேட்ரிக்ஸில் எனி ரோவையோ இல்லை எனி காலத்தையோ ஏதாவது ஒரு ரோவை எடுத்துக்கும் சரியா ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு ரோ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோ அப்படிங்கிறாங்க அதுதான் ப்ராப்பர்ட்டி ஃபைவ் ஓகே இங்க பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஆர் ஒன் ஒன் டூ த்ரீ வருது ஆர் ஒன் டூவால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ஆர் டூ கிடைக்குது அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆர் டூ அப்படிங்கிறது டூ ஆர் ஒன் கரெக்டா அப்போ ஆர் டூங்கிறது என்னன்னு தெரியும் டூ ஆர் ஒன் ஆர் ஒன் டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது ஆர் டூ கிடைக்குதா அப்போ இந்த டிட்டமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லணும் ஜீரோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஃபை இதே மாதிரியும் சம் வரலாம் உங்களுக்கு சரியா இந்த மாதிரியும் சம் வரலாம் உங்களுக்கு ஓகேவா ரைட்டு இந்த இது இது யூஸ் பண்ணியும் இதுவும் ஒன் மார்க்கில் கேட்கலாம் அதேமாதிரி இந்த நொட்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சம்மலை யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ ஆர் டூ ஈக்குவல் டு டூ ஆர் ஒன் இங்கே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆர் டூ அப்படிங்கிறது ஆர் ஒன் டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஆர் டூ கிடைக்கிது இப்படியும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் இது ஒன் டூ த்ரீ இது டூ ஃபோர் சிக்ஸு அப்போ ஆர் ஒன் டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஆர் டூ கிடைக்குதா அப்போ ஆர் ஒன்னும் ஆர் டூவும் ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஆர் ஒன்னும் ஆர் டூவும் ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் டூ ரோ இல்லைனா டூ காலம்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூ என்ன உங்களுக்கு ஜீரோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் சரியா இங்கே கொடுத்தது என்னென்னு சொல்கிறாங்க ஒரு ரோவை ஆர் ஒன் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்கிது ஆர் டூ ஓகே ஸ்கேல மல் அப்போ ஒரு ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கேல மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ அப்படி இருந்துச்சுன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ இந்த ஸ்கேல மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ அப்படிங்கிற என்னன்னு சொல்லலாம் ப்ரொப்போஷனல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்களேன் ஒன் டூ த்ரீ இருக்குது டூ ஃபோர் சிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ரோ என்ன செய்யலாம் டூவால் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ரோ கிடைக்கிது அப்போ ஆர் டூ ஈக்குவல் டு டூ ஆர் ஒன் இப்படி வந்துச்சு அப்படின்னா ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆர் டூ இப்படி வந்தால் டிட்டர்மெண்ட் வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஆர் ஒன் அப்படிங்கிறத டூவால் மல்டிப்ளை பண்ண ஆர்ட் டூ வா ஸோ அப்போ ஆர் ஒன் புரொபோஷனல் டு ஆர்டூ அந்த ப்ரொபோஷனல் அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் டிடர்மெண்ட் வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபோர் அண்டு ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம்மளை யூஸ் பண்ணுவோம் அது டைம் ஓகேவா அடுத்து நோட்டு பாருங்கள் இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் எ ரோ ஆர் எ காலம் ஆர் ஜீரோ ஓகே ஒரு மாட்ரிக்ஸில் ஒரு ரோ இல்லை ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரீஸும் ஜீரோ அப்படின்னா தென் த டிடர்மெண்ட் இஸ் ஜீரோ அப்படிங்க ஓகே இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் இயர் ரோ ஆர் ஏ காலம் ஆர் ஜீரோ ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோல் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே ஒரு ரோல் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே இல்லை ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரீஸுமே ஜீரோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிட்டமெண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்லேயும் கேட்பாங்க அதிக டைம் சரிங்களா த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகே என்ன மேட்ரிக்ஸு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் அப்டைன்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட் ஓகே இஸ் அப்டைன்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்ஸ்பல் டயக்னல் எலிமெண்ட் ஓகே ஒரு ட்ரையாங்கில மாட்ரிக்ஸோட டிடர்மினென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியா டிடர்மினன்ட் ஆஃப் இ ட்ரையாங்களா மாட்ரிக்ஸ் அப்பரா இருக்கலாம் லோயராக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை டிடர்மினன்ட் ஆஃப் இ ட்ரையாங்கில மாட்ரிக்ஸ் ஒரு ட்ரையாங்கில மாட்ரிக்ஸ்க்கு டிடர்மெண்ட் வால்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் இஸ் அப்டைன்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்ஸ்பல் டயக்னல் எலிமெண்ட் அந்த மேட்ரிக்ஸில் வரக்கூடிய பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த டி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கான டிடமெண்ட் வேல்யூ கிடச்சிரும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே இந்த டிடர்மினட் ஆஃப் இ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஓகே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கான டிடர்மினட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அப்டைன்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்ஸ்பல் டயக்னால் எலிமெண்ட் அந்த டிட்டர்மினட் இருக்கு இல்லையா அந்த பிரின்ஸ்பல் டயக்னல் எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்க அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் மாட்டிஸ் கிடச்சிரும் சரியா எக்ஸாம்பிள் பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ மைனஸ் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது ஓகே இது ஒரு ட்ரையாங்கல மேட்ரிக்ஸா ரைட் இப்போ ட்ரையாங்குல மேட்ரிக்ஸ்க்கு டிட்டமென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஓகே ட்ரையாங்கலர் மாட்ரிஸ்க்கு டிட்டமென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஓகே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ட்ரையாங்குளர் மேட்ரிக்ஸ் டிட்டமென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் பிரின்ஸ்பல் டயக்னல் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஓகே ப்ராடக்ட் ஆஃப் இந்த டிட்டமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்க ப்ராடக்ட் ஆஃப் பிரின்ஸ்பிள் டயக்னல் எலிமெண்ட்டு ஓகே அப்போ பிரின்ஸ்பல் டயக்னல் எலிமெண்ட் என்ன உங்களுக்குங்க ஒன் ஃபோர் த்ரீ அதான பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்டு ரைட் அதனுடைய ப்ராடக்ட் ப்ராடக்ட் மீன்ஸ் அப்போ இங்கே பாருங்கள் தட் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெல் அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் இதான் இந்த மாதிரி ஒன் மார்க்கில் கேட்பாங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இது நிறைய டைம் நொட்டேஷனும் கேட்கலாம் டிட்டம் ட்ரையாங்கில் மாட்டிஸ் தான் டிட்டமெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஈக்குவல் ஈக்வல் டு அப்போ என்ன எழுதுவீங்க ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அந்த மாட்டிக்ஸில் வரக்கூடிய பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும் ட்ரையாங்கில் மாட்டிஸ்க்கான ரிட்டர்மெண்ட் வாலி கிடச்சிரும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா இந்த நொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத ஒன் மார்க்கில் கேட்கலாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ரைட் அடுத்து ப்ராப்பர்ட்டி சிக்ஸ் பாருங்க ப்ராப்பர்ட்டி சிக்ஸ் என்ன அப்படின்னா இஃப் ஈச் எலிமெண்ட் இன் இ ரோ ஆர் காலம் ஓகே இஃப் ஈச் எலிமெண்ட் இன் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைடு பை எ ஸ்கேலர் கே

இல்லை ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கோ மேட்ரிக்ஸில் எனி ஒன் ரோ எடுத்துக்கிற அந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையுமே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இஸ் மல்டிப்ளைடு பை எ ஸ்கேலர் ஓகே கேங்குற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா புரியுதா ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோ எடுத்துக்கிறேன் ஏ ரோ இல்லைன்னா ஏ காலம் எடுத்துக்கிறேன் அந்த ரோவில் இருக்கக்கூடிய இல்லை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையுமே நான் என்ன செய்யறேன் ஸ்கேலர் கேங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்றப்ப தென் த டிட்டமினுட் இஸ் மல்டிப்ளைடு பை த சேம் ஸ்கேலர் கே ஓகே அப்ப அந்த மேட்ரிக்ஸோட டிட்டமென்ட் வேல்யூ என்னாகும் அப்படின்னா அதே ஸ்கேலரால் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே இஃப் ஈச் எலிமெண்ட் இன் எ ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைடு பை எ ஸ்கேலர் கே ஒரு மாட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோ இல்ல ஒரு காலத்தை நான் என்ன செய்யறேன் ஒரு ரோல இருக்கக்கூடிய இல்லை ஒரு காலத்துக்கு எல்லா எலிமெண்ட்டையுமே ஈச் எலிமெண்ட் தட் மீன்ஸ் எல்லா எலிமெண்ட்டையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்றேன் ஒரு கேங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அப்போ அந்த டிடர்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன ஆகும் டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சா அந்த டிடமெண்ட் வேல்யூ அதே சேம் ஸ்கேலரால் என்ன ஆகும் எனக்கு மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே ரைட் ப்ரூஃப் பாருங்க லெட் டிடர்மெனென்ட் ஏ ஈக்வல்ட்டு டிட்டமினி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ ஓகே டிட்டமின்ட் வேலையை எப்படி அவுட் பண்ணுவீங்க ஏ ஒன் வச்சுக்கோ ஏ ஒக்கு நேரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் பி டூ சி டூ பி த்ரீ சி த்ரீயா கிராஸ் மல்டிப்ளை பண்ண பி டூ சி த்ரீ ஃபார்ம்லா படி என்ன போடுவீங்க மைனஸ் அடுத்து பி த்ரீ சி டூ கரெக்டா ஏ ஒன் எடுத்துக்கிறோம் நம்ம பி டூ சி த்ரீ மைனஸ் போட்டுவோம் ஃபார்மலாப்படி அடுத்து பி த்ரீ சி டூ ஓகே அடுத்து என்ன போடுவீங்க மைனஸ் போடுவீங்களா ஃபார்முலா படி

டிமெண்ட் ஆஃப் ஏ ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மல்டிப்ளை பண்ணதை என்ன எடுத்துக்கிறேன் டிடெமினட் ஏ ஒன் நானா எடுத்துக்கிறேன் ஸோ சொன்னால் லெட் ஆஃப் ஏ ஒன் அப்படிங்கிறது ஈக்வல் டு ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் என்ன பண்ணுறேன் கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ கே ஏ ஒன் அடுத்தது கே பி ஒன் அடுத்து கே சி ஒன் அப்படின்னு கிடைக்கும் கரெக்டுங்களா ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இருக்குது அதை கேங்கிற ஸ்கேலராக மல்டிப்ளை பண்ணுறேன் கே ஏ ஒன் கே பி ஒன் கே சி ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ரோவை ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையுமே கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் சரியா செகண்ட் தேர்ட் அப்படியே வச்சுக்கோ ஓகேவா இப்போ இதனுடைய டெட்டமெண்ட் வாலி கண்டுபிடிங்க ஏ ஒன் அப்படிங்கிற வாலி கண்டுபிடிக்கலாமா அப்போ கே ஏ ஒன் ஓகே கே ஒன் அதுக்கு நேரம் கூட ரோ ஒன்று காலத்தை விட்டுட்டு என்ன வரும் கே ஏ ஒன் இன்ட்டு பி டூ சி த்ரீ ஃபார்ம்லா படி மைனஸ் போடுவீங்க பி த்ரீ சி டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா பி டூ சி த்ரீ மைனஸ் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பி த்ரீ சி டூ அடுத்து என்ன போடுவா ஃபார்ம்லா படி மைனஸ் போடுவீங்க இங்கே செகண்ட் எலிமெண்ட் கே பி ஒன் அப்போ மைனஸ் கே பி ஒன் கே ஒனுக்கு நேரம் இருக்கக்கூடிய ரோ ஒன்று காலத்தை விட்டுடுங்க என்ன வரும் ஏ டூ சி த்ரீ அடுத்தது ஃபார்ம்லா படி மைனஸ் ஏ த்ரீ சி டூ அப்படின்னு போடுவோம் அப்போ மைனஸ் கே ஒன் இன்ட்டு ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ அப்படிங்குறது ஓகே அடுத்து ப்ளஸ் கே சி ஒன் இன்ட்டு கே சி ஒன் அதுக்கு நேராக கூடிய காலத்தை விட்டுடுங்க ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ அப்படிங்கிறது ஓகே அப்போ ஆஃப் ஏ ஒன் என்ன கிடைக்குது அப்படின்னா கே ஏ ஒன் இன்ட்டு பி டூ சி த்ரீ மைனஸ் பி த்ரீ சி டூ அடுத்து மைனஸ் கே பி ஒன் இன்ட்டு ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ ப்ளஸ் கே சி ஒன் இன்ட்டு ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ அப்படின்னு கிடைக்குது ஓகே இப்போ இது எல்லாத்திலுமே கே அப்படிங்கிறது கா என்ன அப்படின்னா கேவை வெளியெடுத்துக்கிறேன் இந்த இடத்துல கே ஏ ஒன் கே பி ஒன் கே சி ஒன் இருக்குது காமனா கேவை என்னென்ன செய்யறேன் வெளியெடுத்துக்கிறேன் வெளியெடுத்தா கே இன்ட்டு ஏ ஒன் இன்ட்டு பி டூ சி த்ரீ மைனஸ் பி த்ரீ சி டூ மைனஸ் பி ஒன் இன்ட்டு ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ அப்படின்னு இது என்ன அப்படின்னா மேடம் பாருங்களேன் டிட்டமனன்ட் ஏ காணும் அப்படியே வேல்யூ கிடைக்குதா அப்போ இது எப்படி எடுக்கலாம் கே இன்ட்டு இது டிட்டமனண்ட் ஆஃப் ஏ அப்போ கே இன்ட் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கரெக்டா அப்போ டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் என்ன கிடைக்குது கே இன்ட்டு ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்குது அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எனி ஒன் ரோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த டிட்டர்மினட் வேல்யூவும் என்ன ஆகுது அப்படின்னா அதே ஸ்கேலரால் மல்டிப்ளை ஆகுது அப்படிங்குறது ரிசல்ட்டு ஓகே இப்போ டிட்டமென்ட் வேல்யூ ஏ கண்டு இருக்குது ஏ கண்டுபிடிச்சிக்கிறேன் அந்த டிட்டமென்ட்டில் ஃபஸ்ட்டு ரோவை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவை கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணிட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ எப்படி இருக்குது கே இன்ட்டு டிட்டமனண்ட் ஆஃப் ஏ கேஇன்ட்டு டிட்டமனண்ட் ஆஃப் ஏ அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எனி ஒன் ரோ இல்லை எனி ஒன் காலத்தில் ஒரு ஸ்கேலர் அப்படி கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த மேட்ரிக்ஸோட டிட்டமெண்ட் வேல்யூ ஆகுது அப்படின்னா அதே ஸ்கேலரால் மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறது ரிசல்ட்டு இது தான் ப்ரூஃப்னா சொல்கிறாங்க இம்ப்ளாய்ஸ் பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஒன் ஏ ஒுறது என்ன உனக்கு ஒரு ரோ ஃபஸ்ட்டு ரோவை கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது எப்படி அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அது என்ன ஆகுது கே இன்ட்டு டிட்டமினென்ட் ஆஃப் ஏ அந்த டிட்டமென்ட் வேல்யூ கேவால் மல்டிப்ளை ஆன மாதிரி கிடைக்கிது ஓகேவா இதுதான் ப்ரூஃப் சரிங்களா அடுத்து நோட்டு பாருங்கள் இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஓகே ஏ அப்படிங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஆர்டர் உள்ள ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் தென் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க டிட்டமினன்ட் ஆஃப் ஏ பி ஈக்குவல்டு டிட்டமினென்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டமினன்ட் ஆஃப் பி சரியா இது நல்லா தெரிஞ்சு வச்சிக்கோ ஒன் மார்க்கில் அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க சரியா ஏ பின்னு ரெண்டு மாட்ரிக்ஸ் ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம சரியா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டமென்ட் வேலையை கண்டுபிடிச்சாலும் ஏபிக்கு ஏபிங்கிற ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் இல்லை தனித்தனியாக டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு ஓகே டிட்டமினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டமினன்ட் ஏ இன்ட்டு டிட்டமினன்ட் பி ஓகேவா ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டமெண்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே கண்டுபிடிக்கிறீங்க அது ஈக்குவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக டிட்டமெண்ட் கண்டுபிடிச்சிக்கோ ஏவுக்கு டிட்டமெண்ட் கண்டுபிடி பிக்கு டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடி அதை ரெண்டு நீ என்ன என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணு ரெண்டும் எப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது ஒன் மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இஃப் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கரெக்டாக ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணுறப்ப ஜீரோங்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா சரியா ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஜீரோங்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா தென் ஏ இத ஒன்று டிட்டர்மினென்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் வேலையை கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஜீரோவாக இருக்கும்

ஏங்கிற மாட்டிஸ் டிட்டர்மெண்ட் வேலி கண்டுபிடிச்சினா அது ஜீரோவா இருக்கும் இல்லைனா பிங்கிற மாட்டிஸ்க்கு டிட்டர்மெண்ட் வேலி கண்டுபிடிச்சினா அது ஜீரோவா இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே இது ஒரு ஒன் மார்க் இதையும் நோட் பண்ணிக்கோ சரியா அது தேர்ட் பாயிண்ட் பாருங்க டிட்டமினன்ட் ஆஃப் ஏ பவர் என் ஈக்குவல் டு டிட்டமினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு மாட்ரிக்ஸை என் டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிட்டர்மெண்ட் வாலியை கண்டுபிடிச்சாலும் ஏங்கிற மாட்ரிக்ஸை என் டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிட்டர்மெண்ட் வாலியை கண்டுபிடிச்சாலும் இல்லையா ஏங்கிற மாட்ரிக்ஸ் டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடி அந்த டிட்டமெண்ட் வால்யூவை என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு ரெண்டுமே எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் புரியுதா ஒரு மாட்ரிக்ஸை என் டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டமெண்ட் வாலியை கண்டுபிடிச்சாலும் இல்லை இந்த மேட்ரிக்ஸோட டிட்டமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டிட்டர்மெண்ட் வேலியை என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவார் ரெண்டு எப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ டிட்டமினென்ட் ஆஃப் ஏ பவர் என் ஈக்குவல் டுட்டமெனன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் அப்படிங்கிறது ஓகே இந்த நோட்ல சொல்லக்கூடிய இந்த மூணு பாயிண்ட்டுமே என்ன அப்படின்னா ஒன் மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே யூஸ் பண்ணி சம்மும் கேட்கலாம் மைண்டில் ஓகேங்களா கிரியேட்டிசம்ஸ்லாம் இந்த நோட் அப்படிங்கிற ரிசல்ட்டு நோட் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் அதையும் மைண்ட்ல வச்சுக்கோ அடுத்த எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் அப்படிங்கிறது ஓகே எக்ஸாம்பிள் செவன்

பாருங்களேன் ஏ பவர் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இங்க பிளஸ் வருது அடுத்த டைம் பாருங்க ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருதா இது பிளஸ் இங்கே என்ன வருது அப்படின்னா மைனஸ் அதே மாதிரி பாருங்களேன் செகண்ட் ரோலையும் பாருங்களேன் இது பிளஸ் இங்கே பி பவர் எக்ஸ் இந்த இடத்துல மைனஸ் அதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்க பிளஸ் இங்கே என்ன வருது மைனஸ் அப்படிங்கிறது ஓகே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த டிமண்ட் வேலையோ ஜீரோன்னு ப்ரூஃப் ஒன்றும் இல்லையா அப்போ என்னுடைய எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கிறேன் உங்களுக்கு ஓகே என்னுடைய எக்ஸ்பான்ஷன் எழுதுறேன் சொல்யூஷன் பாருங்கள் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற

மைனஸ் டூன்னு கிடைக்குது ஓகே அப்போ இந்த இடத்துல இதோடய எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ ஜீரோன்னு ப்ரூஃப் இல்லையா ரைட் இது ஜீரோ ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிசல்ட் இந்த ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இதையும் ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மைனஸ் பண்றேன் ஓகே மைனஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்க இந்த ஏ பர் எக்ஸ் ஏ ப ஏ பவர் டூ எக்ஸும் இங்கே வரக்கூடிய ஏ பவர் டூ எக்ஸும் ஏன்னால் உனக்கு கேன்சல் ஆகிடுமா அதேமாதிரி ஏ பவர் மைனஸ் டூ எக்ஸும் ஏ பார் மைனஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் பட் இங்கே டூ இருக்குது மைனஸ் டூ இருக்குது மைனஸ் பண்ணுறப்ப டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ என்ன ஆகிடும் ப்ளஸ் டூன்னு வந்துடும் டூ ப்ளஸ் டூ வேல்யூ ஃபோர்னு கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ரிசல்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன் நான் மைனஸ் பண்ணி இந்த டிட்டமெண்ட் வேல்யூ ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன் ஓகேவா ரைட் கிவன் பாருங்கள் ஏ ஏப்போ டிட்டமெண்ட் கிவனில் கொடுத்துக்கதை அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேவா ரேட்டி இப்போ இதில் இங்கே ஏ பார் எக்ஸ் ப்ளஸ் ஏ பார் மை ஹோல் ஸ்கொயர் இங்கே ஏ பார் எக்ஸ் மைனஸ் ஏ பர் ஹோல் ஸ்கொயர் இருக்கா ரேட்டு இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த சி ஒன் இந்த சி ஒன் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இதுவும் இது ப்ளஸ் மைனஸ் இதுவும் ப்ளஸ் மைனஸ் அப்போ இந்த சி ஒன் எடுத்துக்கிறேன் இது சி டூ சி ஒன்னையும் சி டூ நான் என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணி சி ஒனில் அப்ளை பண்ணுறேன் புரியுதா சி ஒன் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பேன்ஷனை எழுதி ஓகே எக்ஸ்பான்ஷனை எழுதி அதுக்கப்புறம் ரெண்டையும் என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காலத்தில் போடுறேன் உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்க சி ஒன் இம்ப்ளைஸ் சி ஒன் மைனஸ் சி டூ அப்போ சி ஒன் சி டூவை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணி எதில் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காலத்தில் அப்ளை பண்ணுறேன் இது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் காலத்தில் எதில் அப்ளை பண்ணுறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே சி ஒன் இம்ப்ளைஸ் சி ஒன் மைனஸ் சி டூ அப்படிங்கிறது ஓகேவா ரைட் இப்போ சி ஒன் மைனஸ் சி டூனால் இங்கே சொன்னது தான் இங்கே பாருங்கள் ஏ பார் எக்ஸ் மை இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லியிருக்கோம் அதேமாதிரி ஏ ப்ரஸ் மைனஸ் ஏ ப்ரோ ஹோல்ஸ்க்கு அதில் எக்ஸ்பென்ஷன் எழுதிக்கணும் இதை சிம்பிளே பண்ணால் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் ஃபோர் அப்படின்னு கிடச்சிது ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன் நான் சி மைனஸ் சி டூ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது இந்த ஏ இது பண்ணுறப்ப ஃபோர் கிடைக்கும் அதேமாதிரி இந்த இது செகண்ட் இதே சேம் அப்படியே சிம்லர் தான் ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இங்கேயும் மைனஸ் அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் எக்ஸ்பேன் பண்ணி மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோர் அப்படின்னு தான் கிடைக்கும் அதே மாதிரி இங்கேயும் சிப்பர் எக்ஸ் ப்ளஸ் சிப்பர் மைனர் ஹோல் ஸ்கொயர் இதையும் சீப்பர் எக்ஸ் மைனஸ் சீப்பர் ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னால் அதுவும் என்னதான் கிடைக்கும் ஃபோர் அப்படின்னு தான் கிடைக்கும் ஓகே சி ஒன் இம்ப்ளாயீஸ் சி ஒன் மைனஸ் சி டூ அப்போ ரெண்டு சி ஒன் சி டூ எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது ஃபோர்னு கிடைக்குது அது எங்கே அப்ளை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் போடுறேன் ஓகே அப்போ எல்லாமே என்ன கிடைக்கும் உனக்கு ஃபோர் 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 அப்படின்னு கிடைக்குமா ரைட் இப்போ இதில் பாருங்களேன் சி ஒன் அப்படிங்கிறதும் சி த்ரீ எப்படி இருக்குது இது எல்லாமே ஃபோன் வருது

சி த்ரீ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணா சி ஒன் கிடைக்குது ஓகே அப்போ இங்க சி ஒன்னும் சி டூவும் எப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சி ஒன் ஈக்குவல் டு சி ஒன் ஐடென்டிக்கல் டு ஃபோர் சி த்ரீ இந்த இது வந்தாலும் சரி இல்லை இப்படியும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி ஃபைவ் படி டிட்டமெண்ட் வேல்யூ என்ன உங்களுக்கு ஜீரோ ஓகேவா இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே